தோழர் முகிலன் அவர்கள் காணாமல் போய் 105 நாட்கள் ஆகின்றன. 3 மாதங்களுக்கு மேலாகிறது. இதுவரையில் அவர் என்ன ஆனார் என்பதை கூட அறிய முடியாத நிலையில் நாம் வேதனையோடு இங்கே கூடியிருக்கிறோம். அவரை தேடி அவருடைய குடும்பத்தினருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மட்டுமில்லாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் பேர் அச்சம் எமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த கோணத்தில் புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். முகிலன் காணாமல் போன பின்னணியில் என்ன அச்சம் இருக்கலாம் என்பதை தோழர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முகிலன் காணாமற் போன பின்னணியில் மணற் கொள்ளையர்களோ, ஸ்டெர்லைட் நிர்வாகமோ, காவல்துறை உயர் அதிகாரிகளோ அல்லது அவருடைய போராட்டப் பணிகளால் அவர் தேடிக்கொண்ட பகைமையோ காரணமாக இருக்கலாம். இந்த 4 கோணத்தில் தோழர் முகிலன் அவர்கள் காணாமல் போன வழக்கு தொடர்பாக புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அவர் மணற்கொள்ளைகளை எதிர்த்து போராடி இருக்கிறார், தொடர்ச்சியாக போராடி இருக்கிறார், பகையை தீவிரப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் போராடி இருக்கிறார். எனவே மணற்கொள்ளையர்கள் அவரை கடத்தியிருக்கலாம் அல்லது அவருடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்கிற அச்சம் மேலிடுகிறது. எனவே அந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2வது, ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம். ஏன் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை குறிப்பாக தோழர்கள் சந்தேக வளையத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை எதிர்த்து பரந்துபட்ட அளவிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அதிலே தோழர் முகிலன் போன்றவர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானது. அது ஒளிவு மறைவானதல்ல, வெளிப்படையானது. அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலே தீவிரமான ஈடுபாடு உடையவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே அத்தகைய சுற்றுச்சூழலியல் பாதுகாப்புக்காக போராடும் மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு, அந்த போராட்ட களத்தில் தன்னை பிணைத்து கொண்டு தீவிரமாக பணியாற்றியவர், பங்களிப்பு செலுத்தியவர். அது மட்டுமில்லாமல் அந்த போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை வெறியாட்டம், அரச பயங்கரவாத வன்முறை வெறியாட்டம், 13 பேர் உயிரை பறித்தது, மிகப்பெரிய அளவில் மக்களை இன்னலுக்கு உள்ளாக்கியது, நாடே அதிர்ச்சியில் உறையக்கூடிய வகையில் அந்த வெறியாட்டம் அரங்கேறியது, அதனை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இவரே ஒரு புலனாய்வு மேற்கொண்டு ஆதாரங்களை திரட்டி செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் இது எப்படி நடந்திருக்கிறது என்பதை விவரித்திருக்கிறார். அதிகாரிகளே, போலீஸ் உயர் அதிகாரிகளே இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் இவர்களின் நடமாட்டத்தை பாருங்கள். மக்கள் போராடி கொண்டிருக்கிற வேளையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள்ளே சிசிடிவி என்கிற அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த வளாகத்திற்குள்ளே
நடைபெறும் காட்சிகளை பாருங்கள். அதிலே ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, ஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து போகிறார். அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரியின் நடமாட்டம் தெரிகிறது. இவர்களெல்லாம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி அந்த கேமராக்களை எல்லாம் உடைத்துவிட்டு இவர்களே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளே தீ வைக்கிறார்கள். ஆகவே அதிகாரிகள் திட்டமிட்டு நடத்திய ஒரு வன்முறை வெறியாட்டம்தான் இது என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் சில காட்சிகளை ஆதாரத்தோடு ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் தோழர் முகிலன். ஆகவே ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தையும் எதிர்த்து போராடியதில் அவருடைய பங்கு இருக்கிறது. மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களை ஊக்கப்படுத்தியதில் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கே கூட முகிலன் போன்றவர்களை குறிவைத்து காய் நகர்த்தியிருக்கலாம். எனவே ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை சார்ந்தவர்களை விசாரிக்க வேண்டும், அல்லது அந்த அதிகாரிகளை அடையாளப்படுத்தியதால் அம்பலப்படுத்தியதால் அவர்களுக்கே கூட இவர் மீது பழிவாங்க வேண்டும் என்கிற வெறி இருந்திருக்கலாம். எனவே தொடர்புடைய அந்த உயர் அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நம்முடைய போராட்ட குழுவினர் முன்வைத்திருக்கிறார்கள். அல்லது இதுபோன்ற பல போராட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறார். கிரானைட் குவாரிகள் தொடர்பான மக்கள் விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களை எதிர்த்து மக்களை திரட்டி போராடி இருக்கிறார். எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு போராட்டத்திலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. இடிந்தகரை மக்களோடு இணைந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்ததில் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு களத்திலே அவருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கிறது. இப்படி அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக, மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக, தமிழக மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு களங்களில் தீவிரமான பங்கேற்பை செய்திருக்கிற நிலையில் அவருடைய உயிருக்கு இவர்கள் மூலம் ஆபத்து நேருவதற்கான சூழல் இருக்கிறது. எனவே அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விதான் எங்கள் முன்னால் எழுந்துள்ள முதன்மையான கேள்வி. அந்த கோணத்திலே ஆய்வை செய்யுங்கள் என்றுதான் நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் காவல்துறை இந்த கோணத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. தோழர் முகிலனுடைய குடும்பத்தினரை, அவரோடு ஆதரவாக இருந்த நண்பர்களை, அவரோடு களத்தில் நின்று போராடிய தோழர்களை விசாரணை என்கிற பெயரால் உளவியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கட்டாயப்படுத்தி பொய்ப்புகார்களை பெற்று அவர் மீது ஒரு பொய் வழக்கை புனைந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்ட காரணத்தினால் தலைமறைவாக இருக்கிறார், காவல்துறையிடமிருந்து தப்பித்து ஒளிந்து மறைந்து வாழ்கிறார் என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சியிலே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு பதில் வேண்டும். உயிருடன் இருந்தால் அவரை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். 6ஆம் தேதி ஆட்கொணர்வு பேராணை விசாரணைக்கு வருகிறது. ஆகவே இந்த ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளாக காவல்துறை அவர் உயிருடன் இருப்பது உண்மைதான் என்றால் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. இல்லை என்றால் அவருடைய உயிருக்கு என்ன ஆனது? அவர் உயிருடன் இல்லை என்றால் அதற்கு யார் காரணம் என்கிற அடிப்படையிலே விசாரணையை முடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கு, அவரோடு இணைந்து களப்பணி ஆற்றிய மனித உரிமை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலே காவல்துறை செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்.
இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்து ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான செயல் திட்டம் இருக்குமேயானால் அந்த செயல் திட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை, உங்களோடு இணைந்து இந்த களத்திலே நிற்போம் என்பதை தோழர் முகிலன் அவர்களை தேடி கண்டுபிடிக்கிற வரையில், நீதி கிடைக்கிற வரையில் இந்த போராட்ட குழுவினரோடு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் தோழர் முகிலன் போன்றவர்கள் பொது வாழ்க்கையில் தீவிரமாக, நான் அறிந்த வரையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பணியாற்றி வரக்கூடியவர். பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இப்படியெல்லாம் ஆபத்து வரும், தேடவே முடியாது, காணாமலே போய்விடுவார்கள் என்கிற நிலை தொடர்ந்தால் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு பேரச்சம் எழுகிறது. பகைவர்கள் நம் உயிருக்கு குறிவைப்பார்கள் என்பதிலே நமக்கு எந்த அச்சமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேலெழுகிற போது அதை கட்டுப்படுத்துவது அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. அந்த கடமையை ஆட்சியாளர்கள் தவறுகிறார்கள் என்கிற போதுதான் அச்சம் வருகிறது. கொள்கை பகைவர்களை கண்டு நாம் அஞ்சவில்லை. கொள்கை பகைவர்களால் நம் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதிலே நமக்கு எந்த இரண்டாம் கருத்தும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து போராடுகிற போது, மக்கள் விரோத சமூக விரோத சக்திகளை எதிர்த்து போராடுகிற போது உயிருக்கே ஆபத்து நேரும் என்கிற நிலையிலும் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அல்லது பாதுகாப்பு காவல்துறைதான், அரசுதான், ஆட்சி நிர்வாகம்தான். ஆனால் அவர்களே அத்தகைய சமூக விரோத சக்திகளுக்கு, பிற்போக்கு சக்திகளுக்கு துணை போவார்கள் என்றால் எப்படி பொது வாழ்க்கையை நாம் நீடிக்க முடியும்? 24 மணி நேரமும் நாம் நம்மை சுற்றி நாமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? அது நடைமுறையில் சாத்தியமா? ஆகவே நமக்கு இருக்கிற அச்சம் ஆளும் கும்பல், ஆட்சி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படி பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதுதான். எதிராக போய் குற்றவாளிகளோடு இணைந்து கொள்கிறார்கள் என்பதுதான், சமூக விரோத சக்திகளோடு கைகோர்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் பேரச்சத்தை நமக்கு உருவாக்குகிறது. எனவே தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள், தோழர் முகிலன் அவர்களின் நிலை குறித்து வருகிற 6ஆம் தேதிக்குள் உண்மை நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து தாக்கல் செய்ய வேண்டும். அவரை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அல்லது அவருடைய நிலை குறித்த உண்மை விவரத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். இதிலும் மெத்தனம் காட்டக்கூடாது. எக்கேடு கெட்டால் எமக்கென்ன என்கிற நிலையிலே இந்த பிரச்சனையை அணுகக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும்